Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all option select pannikanga appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikanga. Innikku nalla oru arumaiyana manja poosanikka sambar recipe dhaan seiyaporum. Vaanga eppadi seiyaradun paakalam. சாம்பாருக்கு தோரம்பருப்பு ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். அதை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வைக்கிறப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கிற அளவுக்கு சேர்த்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டால் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். தக்காளியை வதக்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கிறேன். பூசணிக்காய் வந்து வெட்டுறப்போ இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இது மாதிரி கியூபாக கட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோடையே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேகக்கூடிய காய் தான். சீக்கிரமாக வந்து ரொம்ப வந்து இதை வதக்கக்கூடாது, சீக்கிரம் வெந்துடும். மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவில் இருக்கிற ராஸ்மெல் அப்போ தான் போகும். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ சாம்பாரும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது 1 லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். காய் வந்து கொஞ்சம் வேகட்டும், சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காய். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. காய் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சா தோரம்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு 1/4 கப்புன்றது. அது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் விடலாம். சாம்பார் வந்து நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் தூவிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டில் திக்காகவும் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டலாம். நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ மஞ்சள் பூசணிக்காய் இப்போ வந்து சீசன், இது ஹாலோவின் சீசன்றதுனால பூசணிக்காய் வந்து அதில் எல்லா வெரைட்டியுமே இப்போ கிடைக்கும். இந்த பூசணிக்காயில் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கிறது நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சிடலன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏல் ஃபுட்டாலஜி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.